जनाद कृष्णा गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता स्तिमितता कृष्णा ददुस्त्वत्पुरोगताः

கிருஷ்ணாஹத்யோ ஜன்மயோவ மகதி கமகோ வர்ணயோய பிரீத பூர்ணோயசோபிஹி தபிசரே பிராபியமந்தே பதம் தேகவானுடைய ஆராதனமானது எல்லாத்தையும் வல்லதாக இருக்கும் குருவாயிரப்பனுடைய கருணைன்னு இந்த தசகத்தில் பட்டத்திலேயே வர்ணிச்சுன்னு கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பகவான் சில பேருக்குத்தான் உலகத்தில் அளிக்கிறான் கிருஷ்ணாத்தியம் ஜென்மயோவா மகதிக மகத்தோன்னு அப்படிப்பட்ட ஒரு பௌராணிகர்களாக இருந்துண்டு எல்லாரையும் பக்தி வழிப்படுத்தக்கூடிய பரம பாக்கியமானது உலகத்தில் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட அந்த புண்ணியசாலிகள் எந்த விதமான ஒரு கஷ்டத்திலையும் பகவானான குருவாயிரப்பனால் காப்பாற்றப்பட்டு கடைசியாக ஒரு பெரிய புகழ அடைஞ்சு பரமபதத்தில் கூட குருவாயிரப்பா உங்களோட வசிக்கக்கூடிய பிராபியமும் தேபதம் தேக வசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடையிறான்ற ஒரு பரிணாமத்தோட இந்த தசகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை பட்டத்திரை பூர்த்தி பண்ணுறார் அதனுடைய தமிழ் பாசுரம் ஆதியனும் பெருங்கடமுள் அனைத்தையுமே படைத்தருளும் அழகு மூர்த்தி பேதமரச் செல்வங்கள் படைத்திடும் தன்னை நீதியுடன் யாகத்தில் பூஜிப்போன் கண்ணன் புகழ் நித்தமும் வேதனைகள் நீங்கிடவே அருள் நிறைந்தே பரமபதம் ஏவுமானே அப்படின்னு முடிச்சவர் பகவானுடைய அந்த கவிகளை ஸ்துதி பண்ணக்கூடியவர்களுடைய பிரபாவமாக இந்த தசகத்தனுடைய அடுத்த ஸ்லோகமான மூன்றாவது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார் துவங்குவதற்கு தயாராகட்டும் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய தரிசனத்தை வழக்கம் போல நம்ம பூர்த்தி பண்ணிடலாம் திருக்கோயிலானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பிரசித்தி பெற்ற மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள மலைப்பாளையம் என்னும் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமியின் திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளியிருக்கக்கூடிய மூர்த்தியை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்துவிட்டோம் நின்ற திருக்கோலம் பச்சைக்கல் பதித்த கிரீடம் மூலமூர்த்திகளாக ஆதி ரங்கநாதர் அழகிய ரங்கநாதர் ரங்கநாதர் என்பவர்கள் அருள அவர்கள் மூன்றும் சேர்ந்த ஆனந்தமான ஒரு பளபளப்பான திருமுகம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்னும்படி கமல நேத்ரம் உயர்ந்த திருமன்காப்பு மெல்லிய புன்னகையோடு கூடிய திருமுகம் இரு திருக்கரங்களோடு சேர்ந்து திருத்தோலை பாஞ்சசன்யமான சங்கு சுதர்சனமூர்த்தியான சக்கரம் அலங்கரிக்க மூன்றாவது கஸ்தம் இதோ தரிசிப்பது போல அபய கஸ்தமாக ரமாதைத ரங்கபூ ரமணகிருஷ்ண விஷ்ணோகரே நதசிய யமவசியதா நரகபாத பீதி குதகா என்று நம்முடைய யமபயத்தை போக்குகின்றது நான்காவது திருக்கரம் லாவகமாக கதையை தாங்கும் கதாகஸ்தமாக விளங்க திருமார்பில் சிகப்பு வெள்ளைக்கல் கெம்புக்கல் பதக்கங்கள் நீண்ட சொர்ண மாலை வெண்பட்டு வஸ்திரம் இவைகளோடு கம்பீரமான சௌந்தர்யமான திருக்கோலம் சொர்ணபீடத்தில் சொர்ண கவசம் சார்த்தப்பட்ட திருவடி தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம் பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ஸ்ரீதேவியானவள் நின்ற திருக்கோலத்திலே கிரீடம் திலகம் தரித்து பட்டு வஸ்திரத்துடன் இடது திருக்கரத்தில் தாமரையை ஏந்தி மற்றொரு புறம் பூமாதேவி நின்ற திருக்கோரத்திலே ஸ்ரீதேவி போண்டே கிரீடம் பட்டுவஸ்திரம் வெள்ளைக்கல் கெம்புக்கள் பதக்கம் தரித்து சிரித்த திருமுகத்துடன் சேவை அளிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாதர் உற்சவமூர்த்தியின் திவ்யஹாரத்தியோடு அவர்களுடைய அருளை பெற்று இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய மற்றொரு மூர்த்தியான லக்ஷ்மி நரசிம்மரின் தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம் ஆம் மடியில் பெயருக்கு ஏற்ப மகாலட்சுமியை அமர்த்தி அவருடைய திருவடி தரிசனத்தை கவச்சத்தோடு அழிக்க லக்ஷ்மி சிம்மனை சரணமல்லால் சரணமில்லை என்று சரணம் அடைகின்றோம் பச்சை கல்பதித்த கிரீடம் தெல்லிய சிங்கமாக உயர்ந்த கல்பதித்த திருமன் காப்போடு திருமுகம் பழமையான திருமேனியாக சொர்ண கவச்சம் சார்த்தப்பட்டு அபய முத்ரா அகஸ்தத்துடன் நமக்கு லக்ஷ்மி சிம்மன் அருளை வாரி வழங்குகின்றார் மகாலட்சுமி தாயாரும் சர்வ அடக்கத்துடன் கிரீடம் திலக்கம் சிறு ரூபத்திலே அமர்ந்திருக்க ஸ்தமனம் ஸ்தமனியலபியம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று அவரை சரணமடைந்து அவருடைய அருளைப் பெற்று இதே பாவத்திலே குருவாயூரிலே தொண்ணூற்றி ஒன்பதாவது தசகத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம் ஏ கவிந்திர व्यक्त वेहेदारणुवत जननो पातली कदा जानंद अखिल सुखकानीधि संकर्तयत्व ये विष्णु कीर्तना तव खलु मगतः तत्वोह तमो भजे एयम நாராயணியத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகமும் உண்டு இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி கிட்டத்தட்ட நாராயணியத்தினுடைய பூர்த்திக்கே வராருன்னு சொல்லலாம் ஏ ஸ்தோதாரகா கவிந்திரகா துதி பாடக்கூடிய கவிகளே பௌராணிகர்களே அவர்களை பார்த்து இவர் சொல்கிறார் பகவானை எவ்விதம் அறிவீர்களோ அவ்விதம் வேத சாரமாகவும் பல அவதாரங்களுடைய மகிமைகளையெல்லாம் எடுத்து நீங்கள் அவர்களுடைய லீலைகளையெல்லாம் பக்தி சேதையதைவக்திபாவத்தோட விவரமாக சொல்லுங்க சோஸ்திரம் பண்ணுங்க அனைவரும் அறிந்து கொண்டு பக்தியை ஏற்படும்படியாக கலியுகத்தில் முக்கியமான சாதனமான நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை கவிகளே பௌராணிகர்களே சொல்லுங்கோன்னு ஆரம்பிக்கிறவர் பக்தியினுடைய ஒரு வைபவத்தை பார்த்தலீலா கதாபிகேம் பகவானுக்கு என்ன பிரீத்தின்னா இந்த தசகத்தில் இருக்கிற ஸ்லோகங்களே ரிக்வேதத்தில் ஒவ்வொரு ரிக்கை எடுத்து தானே சொல்லின்றிருக்கார் நம்ம சொல்கிறோம் இவர் சொல்கிறார் ருதஸ்ய கர்ப்பம் ஜனுஷா பிபர்த்தன இது ரிக்வேதம் சொல்கிறது இதையே யஜுர்வேதம் ருதஸ்ய கர்ப்பம் அபிஷா பிபர்த்தன ஒன்று ஜனுஷான்றது ஒன்று அபிஷான்றது என்ன அர்த்தம்னா சுவாமிக்கு என்ன பிரியம் உலகத்துலேன்னா எவ்வளவு நிறைய ஆகாரங்களை கொண்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறோமோ அத்தனை ஆகாரங்களை கொடுக்க 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 அவருக்கு அந்த ஒரு சக்தியானது அதிகமாகிடுமா அதனால தான் சில வைஷ்ணவ திருக்கோயில்களில் இன்றைக்கும் அன்னக்கூட உற்சவம் திருமலை முதலிய க்ஷேத்திரங்களில் வாராவாரம் ஒரு நாள் திருப்பாவாடை உற்சவம் அப்படின்னு நிறைய அந்த அன்ன பிரசாதங்களை எல்லாம் சுவாமி முன்னாடி வெள்ள வஸ்திரத்தில் பரப்பி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடியது இருக்கு அது அவருக்கு பரம பிரீத்தியை கொடுக்குமா அப்படி பண்ணச்சேயே பட்டத்திரை இந்த ஸ்லோகத்தில் வியாக்கியானத்திலேயே ஒரு கேள்வியை எழுப்புகிறார் பகவானுக்கு அன்னப்பிரசாதத்தால் ஒரு நிறைவு ஏற்படும் எவ்வளவு சமர்ப்பணம் பண்ணுறமோ இருக்கோன்றது இருக்கட்டும் ஆனால் அது கூட எனக்கு தோணலை அவருக்கு உண்மையாக ஜானந்த த சாஸ்ய நாம அன்னகில சுககரானி இது சங்கீர்த்தயத்வோம் அருமையான வரி பகவான் குருவாயிரப்பனுக்கு போஷகம் என்ன அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும்னா நாம் பண்ணுற நாம சங்கீர்த்தன்தான் கொடுக்குமா அதுதான் அவர் எதிர்பார்க்குற அன்னப்பிரசாதம் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த நாம சங்கீர்த்தனத்தை தவிர வேற எதுவாக இருந்தாலும் நம்ம சுவாமிகிட்ட கொடுக்குறது நமக்கு திருப்பி வந்துடுறது பெரிய மாலையே போட்டு அவருக்கு பூவா அலங்காரம் பண்ணாலும் மாலையை கேட்டு யாராவது வந்தால் போட்டுடறோம் ஒரு வஸ்திரத்தை சமர்ப்பணம் பண்ணால் வஸ்திரத்தை கலஞ்சிட்றோம் அதே போல் இப்போ சொன்ன அன்னக்கூட பிரசாதங்கள்லாம் வச்சா நைவேத்தியமான உடனே தரையை திறந்து அதை நமக்கு எடுத்துன்றோம் ஒரு சின்ன வாழைப்பழம் நாலு டைமண்ட் கல்கண்டாக இருந்தால் கூட அது அவர்கிட்டக்க போய் பூர்ணமாக சேர்றது இல்லை நமக்குத்தான் வந்துடுறது ஆனால் பட்டத்திரை சொன்னார் த நாம சங்கீர்த்தனை இருக்க கிருஷ்ணா குருவாயிரப்பா நாராயணா நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு அவருக்கு நம்ம கோடி அர்ச்சனையோ சகசநாம அர்ச்சனையோ லக்ஷார்ச்சனையோ அஷ்டோத்தரமோ இப்படி அவருடைய திருநாமங்களை சொல்லி நம்ம சோஸ்தரம் பண்ண பண்ண அந்த திருநாமங்கள் தான் அவருக்கு ஒரு பெரிய வயர் நிறைஞ்சு போயிடுறதா குருவாயூரில் நின்றுண்டு பாகவதத்தையோ நாராயணியத்தையோ பாராயணம் பண்ணுறது அது முடியலைன்னா கூட விஷ்ணு சகஷனாமம் ஒன்றுமே இல்லைன்னா அந்த திருநாமத்தை சொல்கிறது அப்படி சொல்ல 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 அது தான் அவருக்கு பெரிய ஆகாரம் அந்த சமர்ப்பணத்தினால கலியுகத்தில் அவருக்கு ஒரு பெரிய அந்த ஒரு தை நம்மளை காப்பாற்றணுன்ற ஒரு சந்தோஷம் வயிறு நிறைய கூடிய ஒரு தன்மை இருக்கு அதனால உலகத்துல முக்கியமானது நாம சங்கீர்த்தனம் கலிகாலத்துல அதையே நீங்கள் பண்ணுங்கள்னு சொல்லி நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு வைபவத்தை சொல்றாராம் பாகவதத்தினுடைய சாரம் தானே நாராயணியம் பாகவதம் எப்படி பூர்த்தியாருதுன்னு நம்ம பார்த்தோம்னா நாம சங்கீர்த்தனத்தோட வைபவத்தோட தான் பதினெட்டாவது ஆயிரத்தினுடைய ஸ்லோகம் பூர்த்தியாறுது பாகவதம் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் முடிக்கச்சே நமஸ்தஸ்மை சுகாய சம்சார நமஸ்துகா்மூசார யோ விஷ்ணுராதமோ முச்சத்து பவே பவே பிதி போ தவ ஜாய குருஷே நாம் நோய் பிரபோ நாமீர்த்தன சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரிம் பிரபோம் இது பாகவதம் பூர்த்தியாக ஒரு ஸ்லோகம் எவருடைய நாம சங்கீர்த்தனமானது எல்லா பாபங்களையும் நாசம் செய்கிறதோ அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தையே கலியுகத்தில் நாம் கடையேறுவதற்கு முக்கியமான மார்க்கமாக வச்சுக்கோன்னு சொல்லி பாகவதத்தை பூர்த்தி பண்ணிட்டார் அதே சாரமாக இருக்கிறதுனால இவரும் அந்த பாவத்திலேயே பூர்த்தி பண்ணலை நூறாவது தசகம் இருக்கு இருந்தாலும் அந்த பாகவத தத்துவத்தோடு இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருது ஏ விஷ்ணோ கீர்த்தனோஜம் அதனால பரம்பொருளான அவனுடைய நாமம்தான் உலகத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடியதுன்னு சொல்லி தொண்ணூத்தி ஒன்பதாவது தசகத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார் அதனுடைய தமிழ்ப்பாசுரம் துதிபாடும் கவிஞர்களே வேதத்தில் சாரமெனும் உங்களுடைய விருப்பிற்கேற்ப கதியனவே காட்சி தரும் பெருமானின் பெருமைகளை பாடி நிற்பீர் படைத்தீர் அவன் புகழை மனதார பாடுங்கள் மனத்தில் கொண்டே விதி படைக்கும் வித்தகனை வாழ்த்தலன்றி வேறொன்றும் பூர்த்தி பண்ண இந்த தசகத்தனுடைய நான்காவது ஸ்லோகத்தை துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது மலைப்பாளையத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதர் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அனுகிரக ரங்கநாதரை மூலமூர்த்தியாக நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தரிசித்து பலன் பெறலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகாணா நாராயண